எனக்குள்ள ஒரு பொக்கிசம் இருக்கிற என்பதை நீ அறிந்தீர்கள் என்றால் உங்கள் பலவீனத்தை சார்ந்து கொள்ளாமல் உள்ள இருக்கிற பொக்கிசத்தை சார்ந்து கொள்வீர்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கதென்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களை வைத்திருக்கிறோம். மண்பாண்டங்கிறது இந்த சரீரத்தை கொடுத்து பேசுகிறது. இந்த சரீரத்துக்குள்ள ஒரு பொக்கிசம் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசேயர் 1 ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இன்பில்டா இருக்கிறார். ஆனால் நமக்கு மனம் புதிதாகாத புதுப்பிக்கப்படாத ஒரு மனது ஒன்று இருக்கிறது. இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உள்ள இருக்கிற இந்த பொக்கிசத்தை குறித்து எந்த அளவுக்கு உணர்வுள்ள மக்களாக இருக்கிறோமோ, உள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை குறித்து எந்த அளவுக்கு கான்சியஸ் உள்ள மக்களாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் தீர்மானம் பண்ணப்படுகிறது. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்தும் பேசுகிறார். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறங்கிறார். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, அதுக்காக தான் கீழே பேசுகிறார். காணப்படுகிறவை இல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்கிற இந்த ஃபெய்த் லைஃபை பற்றியும் பேசுகிறாரு. முதல்ல சொல்லுகிறார், எங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் ஒரு மண் பாண்டத்துக்குள்ளே இருக்கிறது. இதே வசனத்தை நீ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிற, வி நவ் ஹவ் திஸ் லைட் சைனிங் இன் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அது வெளிச்சம் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் உள்ள இருக்கிறது. நீங்கள் 6 வசனத்தை தமிழில் படிச்சீங்கன்னாவே இது விளங்கிடும். அந்த வெளிச்சம் அவருடைய முகத்தில் உள்ள வெளிச்சத்தை நம்முடைய இருதயத்தில் தோன்ற பண்ண முடியாதுன்னு 6 வசனத்தில் சொல்லுகிறார். Now we have this light shining in our hearts. Light என்றால் கிறிஸ்துவோட ஜீவன், கிறிஸ்துவோட வல்லமை, கிறிஸ்துவோட பிரசன்னம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. But we ourselves like fragile clay jars containing this great treasure. சொல்றேன். ஆனால் நாமோ உடைந்து போகக்கூடிய சுக்குநூறாகக்கூடிய ஒரு மண் ஜாடியை போல இருக்கிறங்கிற. நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் உடைந்து போகக்கூடிய, எளிதில் உடையக்கூடிய ஒரு மஞ்சாடியை போல இருக்கிறோம். அந்த மஞ்சாடிக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. கவனிக்கிறீங்க? ஒரு பலவீனமான, எளிதில் உடையக்கூடிய, எளிதில் சிதறக்கூடிய ஒரு மண்பாண்டத்துக்குள்ள தேவனுடைய வெளிச்சமும் தேவனுடைய ஜீவனும் அந்த பொக்கிஷமும் உள்ள இருக்கிறது. நல்லா கவனிங்க. சிலுவை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். சிலுவை குறித்த அறிவு இந்த சபை மக்களுக்கு நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே மீட்பை குறித்து போதிச்சிருக்கேன். நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேல் விழுந்தது. சாபங்கள், ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, வியாதிகள், பலவீனங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வந்தது. எனக்கு வர வேண்டிய இடத்தை அவர் எடுத்து அவருடைய இடத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நான் இருக்கிறது, நீங்கள் இருக்கிறது உங்களுடைய இடம் இல்லை, கிறிஸ்துவுடைய ஸ்தலத்தில் நிற்கிறோம். கிறிஸ்துவனுடைய நிலையில் நிற்கிறோம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். தேவனோட வல்லமை இருக்கிறது. தேவனோட பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படி தேவன் உங்களுக்குள்ளே இருந்தோம், தேவனோட பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருந்தோம், ஏன் பலவீனமாக சில நேரத்தை சிந்திக்கிறோம்? ஏன் சில நேரத்தில் பலவீனமாக நடந்து கொள்ளுகிறோம்? கவனிங்க, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். தேவனோட பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவனே நமக்குள்ளே இருந்தும் ஏன் நான் பலவீனமானவர்களாக இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. ஆவி பலம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் இன்னமும் பலவீனமானதாக இருக்கிறது, பலனற்றதாக இன்னும் இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்கள் சரீரம் எப்படி இருந்ததோ, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உங்கள் சரீரம் அப்படித்தான் இருக்கிறது. கவனிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக பலவீனமான சரீரம், பரிதபிக்கக்கூடிய சரீரம், இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உங்கள் சரீரம் அதே நிலையில் தான் இருக்கிறது. இந்த சரீர பலவீனத்தை மேற்கொள்வது எப்படி? பலவீனமான உலகத்தில் வாழுகிறோம். சரீர பலவீனத்தை மேற்கொள்வது எப்படி? அதுதான் சொல்லுகிறார், எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. இந்த பலவீனமான சரீரத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. நான் பலவீனமானவன் என்பதை அறிந்து எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிற என்பதை நீ அறிந்தீர்கள் என்றால் உங்கள் பலவீனத்தை சார்ந்து கொள்ளாமல் உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை சார்ந்து கொள்வீர்கள். சொன்னது விளங்குச்சுங்களா?
எந்த அளவுக்கு நீங்க பலவீனமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது நல்லது. உங்க பலவீனத்தை சார்ந்து கொள்ளாமல் உள்ள இருக்கிற பலத்தை சார்ந்து கொள்வீர்கள், தேவனுடைய வல்லமை சார்ந்து கொள்வீர்கள், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வீர்கள்.